ஹாய் கைஸ், ஐ எம் பூஜா. இன்னைக்கு நம்ம டார்க் வெப் சீரீஸோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோவில் சீசன் ஒன்னோட எபிசோட் 3 and 4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிக்கல் விண்டன்ல இருக்க கேவ் மூலமா டைம் டிராவல் பண்ணி 33 வருஷம் பாஸ்ட்டுக்கு வந்துட்டான். இந்த 1986ல் மிக்கலோட அப்பா ஓல்ட்ரிக் ஒரு டீனேஜ் பையனா இருப்பாரு. மிக்கலோட சித்தப்பா, அதாவது ஓல்ட்ரிக்கோட தம்பி, காணாம போயிட்டு இருப்பாரு. அதனால ஓல்ட்ரிக்கோட ஃபேமிலி கொஞ்சம் சோகமா இருப்பாங்க. மிக்கலுக்கு சம குழப்பமா இருக்கும், அதனால விண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போவான். காரணம், மிக்கலோட அம்மா கேத்ரீனா விண்டன் ஸ்கூலோட பிரின்சிபல். மிக்கல் ஸ்கூல்ல போய் பார்த்தா அங்க கேத்ரீனா பிரின்சிபலா இருக்க மாட்டாங்க. காரணம், இது 1986. இந்த 1986ல் நம்ம பேரண்ட்ஸாக பார்த்த எல்லாருமே டீனேஜர்ஸாக இருப்பாங்க. ஹானாக்கு ஓல்ட்ரிக் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். ஆனால் ஓல்ட்ரிக்கும் கேத்ரீனாவும் லவ் பண்ணுவாங்க. 2019ல் போலீஸ் ஆஃபீஸரான சார்லட், 1986ல் ஒரு சின்ன பொண்ணாக இருப்பாங்க. இறந்து போன பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ட்ராயிங்லாம் வரைவாங்க. 2019ல் ஹோட்டலோட ஓனரான ரெஜினா ரொம்பவே அமைதியான பயந்த சுபாவமான பொண்ணாக இருப்பாங்க. இந்த 1986ல் ரெண்டு நியூ கேரக்டர்ஸை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட், ஈகான் டைடமன், கிளாடியாவோட அப்பா ரெஜினாவோட தாத்தா. ஈகான் டைடமன் விண்டனூரோட போலீஸ் ஆஃபீஸர். செகண்ட், பர்ன் டாப்லர், ஹெல்காவோட அப்பா பீட்டரோட தாத்தா. பர்ன் டாப்லர் விண்டனூரில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஓனர். பர்ன்ட் ரிட்டையர் ஆக போகிறதுனால நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பார்த்துக்கிறதுக்காக அவர் பையன் ஹெல்காவை அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். காரணம், ஹெல்காவுக்கு அவ்வளோ ஸ்கில்ஸ் கிடையாது. அதனால கிளாடியா டைடமனை டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணிடுவார். ஹெல்கா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயே ஒரு ஒர்க்கராக இருப்பார். கிளாடியாவுக்கும் ட்ராண்டே நெயில்சனுக்கும் ஒரு அஃபேர் இருக்கும். கிளாடியா டைரக்டராக ப்ரொமோட் ஆனதுனால ஹெல்கா அவளுக்கு ஒரு புக்கை கிஃப்டாக கொடுப்பாரு. கிளாடியாவுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி தெரிய வரும். அதனால அவங்க பர்ன் கிட்ட போய் கேட்பாங்க. பர்ன் கிளாடியாவை விண்டன் ஊர்ல இருக்கக்கூடிய காட்டுக்கு பக்கத்துல, அதுவும் விண்டன் கேவ்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போய் பார்த்தா கிளாடியாவுக்கு சம பெரிய ஷாக். அந்த சீக்ரெட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரல்ஸ்ல நியூக்ளியர் வேஸ்ட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ஆபத்தானது. மக்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பிளான்ட்டோட டைரக்டர் கிளாடியா தான், அதனால அவ தான் இந்த விஷயத்தை சமாளிக்கணும். கிளாடியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ ஹெல்கா கொடுத்த கிஃப்டான அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த புக்கோட நேம், ஜேர்னி த்ரூ டைம். நெக்ஸ்ட் சீன்ல ஈகான் டைடமனை காட்டுவாங்க, விண்டனூரோட போலீஸ் ஆஃபீஸர். விண்டனூர்ல நிறைய ஆடு பறவை எல்லாமே செத்து போயிட்டு இருக்கும். அந்த எல்லா அனிமல்ஸும் ஒரே டைம்ல இறந்துட்டு இருக்கும். அதோட காதும் டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லிட்டு ஈகானுக்கு சம குழப்பமா இருக்கும். அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2019 சேர்ந்த மிக்கல் வருவான். மிக்கலோட அப்பா ஓல்ட்ரிக் 2019ல் போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அதனால மிக்கல் அவங்க அப்பாவை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். ஆனா அங்க வந்து பார்த்தா ஈகான் தான் இருப்பாரு. மிக்கல் ஈகான் கிட்ட, நான் ஓல்ட்ரிக்கோட பையன் சொன்னோன்னு, ஈகானுக்கு சம காண்டாயிட்டு இருக்கும். ஓல்ட்ரிக் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அவனுக்கு எப்படி அவன் ஏஜ்லயே ஒரு பையன் இருக்க முடியும்? அதனால ஓல்ட்ரிக் தான் தன்னை கலாய்க்கிறதுக்காக இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஈகான் ஓல்ட்ரிக்க தப்பா நினைச்சுப்பாரு. ஆல்ரெடி அவருக்கு ஓல்ட்ரிக்க சுத்தமா பிடிக்காது, ஏன்னா அவன் ஒரு விளையாட்டுத்தனமான பையன். மிக்கலுக்கு அடிபட்டிருக்கோம், அதனால ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி அவனை கூட்டிட்டு போக சொல்வாரு. அவனை கூட்டிட்டு போவ ஐனிஸ் கான்வால்டு வருவாங்க. ஐனிஸ் 1986ல் யங் நர்ஸா இருப்பாங்க. மிக்கலுக்கு சம குழப்பமா இருக்கும், நம்ம எப்படி டைம் டிராவல் பண்ணோன்னு. அதனால அவன் ஐனிஸ் கிட்ட, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்ததா சொல்வான். ஆனா ஐனிஸ் சுத்தமா நம்ப மாட்டாங்க. அதனால மிக்கல் ஹாஸ்பிட்டல்ல யார் கூடயுமே பேசாம அமைதியா இருப்பான். நைட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த கேவ்ஸ்க்கு போய் பார்ப்பான். ஆனா மிக்கலுக்கு எப்படி டைம் டிராவல் பண்றது, எப்படி ஃபியூச்சருக்கு போறதுன்னு தெரியாது. அதனால அங்க ஒரு ஓரமா உட்காருவான். அதே டைம்ல நம்மளுக்கு 2019 காட்டுவாங்க. ஓல்ட்ரிக்கும் அவங்க பையனை தேடி ரொம்ப களைச்சி போய் அந்த கேவுக்கு பக்கத்தில் உட்காருவாரு. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் உட்காருவாங்க. ஆனால் வேற வேற டைம் லைனில் மிக்கல் 1986லேயும் ஓல்ட்ரிக் 2019லேயும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு சயின்டிஸ்ட்டை காட்டுவாங்க. அவர் ஒரு டைம் மிஷினை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம இந்த டைம் மிஷினை மர்மமான அந்த டைம் டிராவலர் கிட்ட பார்த்துருப்போம். இதோட எபிசோட் 3 முடியுது.
எபிசோட் 4 2019ல என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. விண்டன்ல இப்ப ரெண்டு பேர் மிஸ்ஸிங், எரிக் மிக்கல். ஊர்ல நிறைய பசங்க காணாம போறதுனால சார்லட் அவங்க பொண்ணு எலிசபெத்த தனியா ஸ்கூலுக்கு அனுப்பாம அவங்களே கூட்டிட்டு போய் விடுறாங்க. எலிசபெத் பாத்தீங்கன்னா டெஃப் அண்ட் டம், அவங்களால பேசவும் முடியாது காதும் கேட்காது. அவளுக்கு ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் பேரு யாசின், அவனும் டெஃப் அண்ட் டம். சார்லட்டோட ஹஸ்பண்ட் பீட்டர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாரு, ஆனா சொல்லாமையே மறைச்சிருவாரு. சார்லட் எலிசபெத்தை ஸ்கூல்ல விடுறதுக்காக காட்டு வழியா தான் போவாங்க. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். மிக்கல் தொலைஞ்சு போன கேஸ் சம்பந்தமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் சொல்லி அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அந்த ஃபுட்டேஜஸ்ல மிக்கல் காணாம போன நைட் யார் யாரெல்லாம் அந்த காட்டு வழியில போனாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஏரியாவை கிராஸ் பண்ண ஒரே கார் பீட்டரோடது. சார்லட்டுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் அவளோட ஹஸ்பண்ட் எதுக்கு அந்த பக்கம் போனான்னு. அதனால பீட்டருக்கு கால் பண்ணி மிக்கல் காணாம போன நைட் எங்க இருந்தீங்கன்னு சொல்லி கேட்பா. பீட்டர் ஆபீஸ்ல இருந்ததா போய் சொல்லிடுவான். இதுல இருந்து சார்லட் புரிஞ்சுக்கிறா பீட்டர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஜோனஸை காட்டுவாங்க. நம்ம எபிசோட் டூலயே பார்த்துருப்போம், ஜோனஸ் அவங்க அப்பாவோட ரூம்ல இருந்து ஒரு மேப் எடுப்பான். அது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கேவ்ஸ்கான மேப். அதை யூஸ் பண்ணி அந்த கேவுக்குள்ள போய் பார்ப்பான். ஆனா அவனுக்கு ஒரு க்ளூமே கிடைக்காது, அதனால திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். நெக்ஸ்ட் சீன்ல சார்லட்டை காட்டுவாங்க. எபிசோட் டூவோட எண்டில் பேர்ட்ஸ்லாம் இறந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். சார்லட்டுக்கு அந்த இறந்து போன பேர்ட்ஸை பார்க்கும்போது தேஜாவு மாதிரி இருக்கும். தேஜாவுனா சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கும். நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம், 33 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேர்ட்ஸும் ஆடுகளும் இறந்துருக்கும். அதனால சார்லட் என்ன நினைப்பாங்கன்னா இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு, இது திரும்பி நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த பேர்ட்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பறவையோட காதுகள்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அதே மாதிரி ஏதோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காட்டில் கிடைச்ச டெட் பாடியோட பாடியில் ரெட் சாயில் இருக்கும், அதாவது செம்மன்லாம் ஒட்டி இருக்கும். ஆனால் போலீஸ் இந்த டெட் பாடியை கண்டுபிடிச்ச இடத்த சுற்றி ரெட் சாயிலே கிடையாது. அதனால அந்த டெட் பாடி கண்டுபிடிச்ச ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி போவா. போகிற வழியில் தான் டாப்லர் ஃபேமிலியோட கராஜ் இருக்கும், அதாவது அவள் ஹஸ்பண்ட் பீட்டர் ஹெல்கா அவங்களோட தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு வைக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், அங்கே ரெட் சாயில் இருக்கும். சார்லட்டுக்கு செம ஷாக் ஆகிட்டு இருக்கும், பீட்டர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. ஒருவேளை இந்த டெட் பாடி சம்மந்தமாக தான் ஏதோ மறைக்கிறான்னு சொல்லிட்டு டவுட் படுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கால் வரும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து அலெக்சாண்டர் கால் பண்ணியிருப்பாரு. என்ன மேட்ருனா ஓல்ட்ரிக் சார்லட் கிட்ட சர்ச் வாரன் கேட்டிருப்பாரு, ஆனால் அவருக்கு கிடைக்காததுனால ஓல்ட்ரிக்கே அவங்க பையன் மிக்கலை தேடி இல்லீகலாக நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளே போயிடுவாரு. அதனால ஓல்ட்ரிக்கை செம்மையாக அடித்து உட்கார வச்சுருப்பாங்க. அதனால தான் சார்லட்டுக்கு கால் பண்ணி ஓல்ட்ரிக்கை கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. சார்லட்டும் வந்து ஓல்ட்ரிக்கை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சார்லட் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க பொண்ணு எலிசபெத்தை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால பீட்டருக்கு கால் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. பீட்டர் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா எலிசபெத் அங்கே இல்லை, அவளோட கேப் மட்டும் ரோட்டில் இருக்கும். அதனால பயந்து போய் சார்லட்டும் பீட்டரும் எல்லா இடத்துலையும் தேடுவாங்க, ஆனால் எலிசபெத்தை காணோம். நைட்டு ரொம்ப லேட்டாக எலிசபெத் வீட்டுக்கு வருவா. என்னாச்சுன்னு கேட்டா சார்லட் அவளை கூட்டிகிட்டு போக வரத்துக்கு லேட்டாக இருந்ததுனால அவளே காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது நோவான்னு ஒருத்தர் அவளுக்கு லிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அவர் சார்லட்டுக்கு கொடுக்க சொல்லி ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாரு. அந்த வாட்சில் ஃபார் சார்லட்டுன்னு எழுதியிருக்கோம். சார்லட்டுக்கு செம ஷாக்காக இருக்கும், யார் இந்த நோவா? எலிசபெத் கிட்ட கேட்டு நோவா எப்படி இருப்பான்னு சொல்லி ஸ்கெச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு நியூ கேரக்டர் பார்த்துருக்கோம், அவர் பேர் நோவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். நெக்ஸ்ட் சீனில் ஹெல்காவை காட்டுவாங்க. டிக் டாக் டிக் டாக், நான் அவனை தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படி சொல்லிட்டே காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அங்கே போலீஸ் இருந்ததுனால அவரை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஹோமுக்கு வந்தோடனே ஹெல்கா சொல்வார், டிக் டாக் நான் நோவாவை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஹெல்காவுக்கு முன்னாடியே நோவாவை தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம டைம் ட்ராவலரை காட்டுவாங்க. ஜோனஸ் வச்சிருந்த மேப்பில் ஏதோ ஒரு க்ளூவை மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவார். நெக்ஸ்ட் சீனில் எலிசபெத்தோட ஃப்ரெண்ட் யாசினை காட்டுவாங்க. அடிக்கடி ஒரு மர்மமான மனுஷனை காட்டுவாங்க. அவன் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேவ்ஸ்லேருந்து வெளியே வருவான். எப்போல்லாம் இந்த பசங்க தொலைஞ்சு போகிறாங்களோ அப்போ அவன் வெளியே வரா மாதிரி காட்டுவாங்க. அவன் வெளியே வந்தோடனே யாசின் காணாமல் போயிட்டுருப்பான். இதோட எபிசோட் 4 முடியுது. விண்டன் ஊர்ல இப்ப 3 பேரை காணோம், எரிக் மிக்கல் யாசின். மிக்கல் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு வருவாரா?
பீட்டர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. அது என்னது? புதுசா வந்திருக்க நோவான்ற கேரக்டருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்துக்கான ஆன்சர் ஃபியூச்சர்ல வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதனால ஸ்டே டியூன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு #பூஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.